ஒரு கேள்வி நான் பார்த்துட்டேன். கேளுங்க. ஜோ அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி எழுதியிருக்காரு. ஜோ கேளுங்க. அப்ப அவரு, ஐயா வணக்கம், நல்ல கேள்வி. அவர் வந்து இந்த தான தர்மம்லாம் ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும் போதும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார். திருப்பி அப்ப அவர் செஞ்சிட்டு இருக்காரு, செஞ்சிட்டு இருக்கும் போதும் இன்னும் நிறைய சவால்கள் வருது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லாம தான தர்மம் செய்ய, தான தர்மம் செய்யறேன் அதனால எனக்கு கஷ்டம் போகணும்ன்ற எண்ணத்தோட செய்யாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே போகும். இறைவனுக்கு தெரியும் எப்போது எதை செய்ய வேண்டும், எப்போது எதை கொடுக்க வேண்டும், எப்போது எதை எடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். சில பேரோட கால்குலேஷன் பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்னாடியே பார்த்து முடிச்சு விட்டுருவான். இதுக்கு மேல இவன் கஷ்டப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக கூட இறைவன் பெரும் கருணையோடு உங்களுக்கு அந்த பிரச்சனையை முன்னாடியே கொண்டு வந்து கிளன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐயோ நம்ம தான தர்மம் பண்றோம் நமக்கெல்லாம் கஷ்டம் வரலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. நினைத்து பார்க்க முடியாத மாற்றம் நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா, ரெகுலரா நீங்க பாதை மாறாம போனீங்கன்னா மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா வந்து நிச்சயமாக நடக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் தான தர்மங்களை செய்து கொண்டு வாங்க, பயிற்சியில ஈடுபடுங்க, கருணையோடு இருங்க, நிச்சயமாக மாற்றம் நடக்கும். அது மாற்று கருத்தையில கல்பனா வந்து கேட்டிருக்காங்க, யுவர் பிளெஸிங்ஸ் பிளீஸ் அப்படின்னு. எஸ் கல்பனா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டியதும் குருமார்கள் துணை நின்றால் செய்யட்டும், குருகடாட்சம் நல்லதே நடக்கும். ஓகே, அடுத்து ஓம் ஸ்ரீ, ஓம் சாய்ராம், ஜெய் ஸ்ரீராம். அண்ணா சீக்கிரம் ஸ்ரீலங்காக்கு வாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கீங்க. மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால மிக உயர்ந்த விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். ரொம்ப சர்ப்ரைஸா உங்களுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து நடத்த போறோம். கதிர்காமத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய ஆற்றலை பற்றி இவங்க யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அதனுடைய வலிமையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் அந்த கதிர்காமத்துல இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயில் இருக்கு. முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா குடியிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இடம் வந்து ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அந்த கதிர்காமம். சோ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை முன்வைத்து ஸ்ரீலங்கா முழுவதும் வந்து இந்த ஆன்மீகத்தை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் வந்து முன்னேற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு. சோ ஸ்ரீலங்கான்றது கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான், நம்ம பூமி அது, நம்ம இடம் அது. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகத்தை மீண்டும் மலரச் செய்வதற்காக இறையர்களோடு அற்பெருஞ்சோதி ஆண்டவர்களோடு பெரிய பிளான் வந்து பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் ஸ்ரீலங்கா வர இருக்கிறோம். வகுப்புகள், பரமுரளி யோகம் வகுப்பும் வந்து எடுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவில இறையருள் முழுவதுமாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒற்றுமை பெற வேண்டும் என்பதற்காக, உயிர்கள் அனைத்தும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பல ஆன்மீகம் சார்ந்த முன்னெடுப்புகளை வந்து எடுக்க இருக்கோம். மிக விரைவில் அதற்கொண்டா நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அபிஷியலா சீக்கிரம் வந்து பண்றோம். மகிழ்ச்சி. ஸோ நாங்களும் ஸ்ரீலங்கா மண்ணை மெதிக்கணும்னு பெரிய ஆவலோட காத்துட்டோம். நாங்க நீங்க எல்லாம் எங்க போக போறோம், நான் விரைவில் வந்திருக்கேன் கண்டிப்பா சொல்றேன். சிவராமன் திருப்பூரில் இருந்து பேசுறாரு. திருப்பூரில் எப்ப ஏன் நிகழ்ச்சி நடக்கும் அப்படி வந்து கேட்டிருக்கிறாரு. திருப்பூர்ல வந்து இப்போதைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தெரியும், நீங்க வந்திருப்பீங்க, ஹால் வந்திருப்பீங்க, 40-50 பேர் தான் உட்கார முடியும், அதுக்கு மேல வந்து உட்கார முடியாது. ஸோ அதனால இப்போ வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் பெய்டு கிளாஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சிக்காக இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அதனால அஃப்கோர்ஸ் வி ஆர் இன் த ஸ்டேஜ் ஆஃப் கோயிங் அவுட் சைட் அண்ட் கெட்டிங் சம் மணி டுவார்ட்ஸ் த ஃபவுண்டேஷன் நீட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் பெய்டு கிளாஸஸ் வந்து இப்போ அதிகமாக பண்ண வேண்டிய சூழ்நிலையா வந்து இருக்கு. ஏன்னா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, பொருட்செலவு அதிகமாக வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குண்டான வேற வழி இல்லை, நான் ஒருத்தனாக தான் ஓடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ மகாவிஷ்ணுவே வர தேவையில்ல, மகாவிஷ்ணுவோட வீடியோ மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும், நாங்கள் தீட்சை வந்து வாங்கிக்கிறோம்னு யாராவது கேட்குறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. வார வாரம் கூட நம்ம 50-50 பேரா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நான் வந்து வகுப்படுத்துவேன். ஆனால் நான் பேசணும், நான் லைவா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குன்னா ஒரு மகாவிஷ்ணு தான் இப்போதைக்கு இருக்காரு. குளோனிங் பண்ண முடியல இப்போதைக்கு, ஸோ ஜெராக்ஸ் போட முடியல மகாவிஷ்ணுவை. ஸோ கூடிய விரைவில் தொடர்ந்து திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து எடுக்க போறோம். நம்ம இந்த சாப்பாடு அன்னதானம் கொடுக்கும் போது கூட பாக்குறோம், நம்ம இந்த டீம்ல இருக்கிறவங்க அவருக்கு சட்டை கிழிஞ்சி இருக்கு, அன்னதானம் கொடுக்குறோம். இப்ப அடுத்த கட்டம் அந்த சட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு இப்ப ரெடி பண்றாங்க. அப்ப வெறும் அன்னதானம் மட்டும் செய்யல, இப்ப நம்மளும் அந்த பாக்குறோம், அவங்களுக்கு கேஷ் காசு கொடுக்குறாங்க. அப்ப நான் பாக்குறேன், என்னடா இது ரொம்ப வேலை செய்யறாங்களே, இது கொஞ்சம் வேலை இல்லை, வெறும் அன்னதான சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு இல்லை. அடுத்த கட்டம் அவங்க, அடுத்த கட்டம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள், சிலருக்கு வந்து மோட்டார் பைக் வாங்கி கொடுத்து வரணும், அந்த வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் பார்த்து கூட இருக்காங்கல்ல, இவ்வளவு கூட இல்லைன்னா எப்படி அந்த கருணை அவங்களுக்குள்ளயும் ஊறணும். ஆமா ஆமா, பண்ணிடுவோம் சார். அப்புறம் அரவிந்தன் வந்து கேட்டிருக்காரு, கருணை இல்லை என்றால் இறைவனிடம் கேட்டு பெறலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இறைவனிடம் கதறி கதறி எதை வேண்டுமானாலும் பெறலாம், கருணையும் பெறலாம். இறைவன்கிட்ட அழுது அழுது கேட்கும் போது நிச்சயமாக அந்த கருணை தன்மையிலேயே வாழ்வதற்குண்டான வழியை இறைவனை காமிச்சிடுவார், பிளஸ் பண்ணிடுவார், 100% நடக்கும். இறைவன்கிட்ட
அழுதுகிட்டே இருந்தோம்னா எதை வேணாலும் வாங்கிடலாம். அழுது அழுது உருக்கத்தோட கேட்டோம் அப்படின்னா கொடுத்துருவாரு. அது சுயநலமாக இருக்குன்னா கொஞ்சம் லேட்டாகும், பொதுநலம் சார்ந்து இருக்கு அப்படின்னா பண்ணிடுவாரு, ஞானம் சார்ந்து இருக்கனாலும் சீக்கிரம் பண்ணிடுவார். ஒரு ஐயா திருப்பூர்ல இருந்து மொதல் கேள்வி கேட்டிருந்தாருல்ல, அதுதான் மொதல் ஆசிரமத்துல பேசிட்டு இருந்த ஒரு ஐயா வந்திருந்தாரு. உலக மக்களே வந்து உங்களை தேடுது ஞானம் பெறத்துக்கு, ஆனா திருப்பூர் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு எனக்கே ஒரு நான் இந்த இடத்த வந்து எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி பல விஷயங்கள் பண்ணிருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு அன்னதானம் கொடுக்கும் போது ஒரு மோட்டர் பைக்ல ஒரு தம்பி வேகமா வந்தாரு, நல்லா உடுத்தி இருந்தாரு. நீங்க ஃபவுண்டேஷன் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. அப்புறம் கார்டு கொடுத்தோம், உடனே அன்னதானம் அதுக்கு ஒரு டொனேஷன் அனுப்பிட்டாரு. அந்த வகையிலேயே திருப்பூர்ல மக்கள் இருக்காங்க. ஆனா இது வந்து சின்னதா இருக்குன்னு சொல்றேன் நான். இது வந்து இப்ப நம்ம மலேசியாவில பெருசா செய்யணும், அங்க பண்ணணும், இங்க பண்ணணும் நினைக்கிறோம். ஆனா திருப்பூர்ல வந்து நீங்க இருக்கீங்க, ஆசிரமம் இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் போது அது வந்து ஒண்ணும் பெருசா பண்ணலாமே. இல்ல மேட்டர் என்ன அப்படின்னா, வெளிப்படையாவே சொல்றேங்க, இப்ப நான் ஆசிரமத்துல இருக்கன்ற நியூஸ் அபிஷியலா வெளியில போச்சுன்னா நம்ம ஆசிரமம் பத்தாது. குறைஞ்சது 2000-3000 பேர் வந்துருவாங்க. 2000-3000 பேர் எங்க உட்கார வைக்கிறது, நம்ம எங்க நம்ம அவங்களை உபசரிக்கிறது? ஸோ அதனால மேக்சிமம் நான் ஆசிரமத்துல எப்ப இருப்பேன், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆசிரமத்துக்கு வரணும், பங்கெடுக்கணும், சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கணும்ன்றவங்க நிறைய பொதுமக்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அண்ணனை பார்க்கணும், மகாவிஷ்ணுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோட உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால நான் மேக்சிமம் அவைலபிள் இல்லை அப்படின்ற தெரியும். அந்த ஒரு காரணத்தினால அவங்க சரி ஓகே அப்புறம் வந்துக்கலாம், அவர் எப்போ இருக்கிறாரோ அப்போ வந்துக்கலான்றதுனால கொஞ்சம் கூட்டம் வராமல் இருக்கு. மற்றபடி நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா நிச்சயமா கூட்டம் வந்துடும். எல்லாத்துக்குமே தெரியுமே, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அட்ரஸ்ன்னு கூகுளில் போட்டாவே கூகுள் மேப் லொக்கேஷனோடய வந்துடுது. குளத்துப்பாளையம் அணைப்புதூர் அவினாசி பக்கத்தில் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்னா யார் கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்போ வேணாலும் ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ஆக்டிவிட்டீஸும் தாராளமாக. அதேமாதிரி ஒரு முதல் ஒரு ஐயா வந்திருந்தாரு, அவரும் சில விஷயங்களாம் பண்ணுறாரு. பரம்பூர் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டவனே நம்ம ஒன்றும் வந்து நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், சேர்ந்து ஒன்றும் பெருசாக செய்யலாம் அப்படின்றவங்களும் இருக்கு பார்த்தோம். நிச்சயம். ஸோ அடுத்த கேள்வி, அண்ணா மற்றவங்க தூங்கும்போது விடியற் காலையில் விளக்கு ஏற்றி தியானம் செய்யலாமா? நிச்சயமாக செய்யலாம், தவறே கிடையாது, தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. அடுத்து, அழிவில்லா ஆட்சியாளர்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, கருணையை பின்பற்றுவர் பலரால் வள்ளலார் பெற்ற நிலையை அடைய முடியவில்லையே, ஏன்? எடுத்துக்காட்டு வேலைக்காரன் சித்தன் மலேசியா பெருமாள் ஐயா. வெரி சிம்பிள், ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து நம்மால் வந்து கணக்கெடுக்கவே முடியாது. இப்போ வேலைக்காரன் ஐயாவாக இருக்கட்டும், பெருமாள் ஐயாவாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து மிக உயர்ந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க. பட் வள்ளலார் மாதிரி ஒளி உடலா கரைஞ்சு போனோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகமான கருணைத்தன்மையில நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையை வந்து நிச்சயமாக வந்து இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் ஒளி உடல் தான் உச்சகட்டம்ன்ற நோக்கி நம்ம போனாலும் கூட, ஒளி உடல் கிடைக்கலனா கூட பிறப்பு இறப்பற்ற மரணமில்லா பெருவாழ் நிலையை நம்மளால வந்து ஈஸியா அடைஞ்சிட முடியும். ஸோ இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்று தான், வெளி தோற்றத்தை பார்த்து அவங்க அந்த நிலையை அடையல நம்ம கணிச்சிடவே முடியாது. மனித நிலையிலே இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கும், ஒண்ணுமே பேசாத மாதிரி இருக்கும், ஞான சம்பந்தமா பேசவே மாட்டாங்க. ஆனா உணர்வு நிலையில மிக உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஜீவன் முக்தி அப்படின்ற நிலையில தான் இருப்பாங்க. நினைத்து பார்க்க முடியாத நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால நம்ம டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்ன்ற மாதிரி வெளியே இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து அந்த புக்கை நம்ம ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. ஸோ மிக உயர்ந்த நிலையை வள்ளலாரை பின்பற்றி அடைஞ்சவங்க பல லட்சம் பேர், பல ஆயிரம் பேர்ல பல லட்சம் பேர் அடைஞ்சிருக்காங்க. வள்ளலார் மாதிரியே ஒளி உடல் அடைஞ்சவங்களும் பல்லாயிரம் பேர் இருக்காங்க, நமக்கு தெரியல. இன்னும் பேர் வந்து தெரியல. ஒளி உடல் அடைந்த ஏகப்பட்ட மகான்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, நமக்கு தெரியவில்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கருணையில் இருக்கும்போது உயர்ந்த கட்ட நிலையை எளிமையாக அடைய முடியும்.